நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தகுதிக்கு தமிழகத்துல ஒரு அவசர வேலை வந்திருக்குங்க. இந்த வேலைக்கு பாத்தீங்க அப்படின்னா உடனடியா ஆள் எடுக்கிறாங்க. இது ஒரு அவசர வேலை அப்படிங்கறதுனால யார் யார் முதல்ல விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து போஸ்டிங்ஸ் எடுத்துக்கிறாங்க. இது என்ன பணி, யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எதுல இருந்து இந்த போஸ்டிங்ஸ் தற்போது ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா IFGTP கோயம்புத்தூர்ல இருந்து தான் இந்த போஸ்டிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்ஸ்டியூட் ஃபார் ஃபாரஸ்ட் ஜெனடிக்ஸ் அண்ட் ட்ரீ பீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்து தான் இந்த போஸ்டிங்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கான வேலை வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து நீங்கள் முதல்ல விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னுரிமையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. என்னென்ன பணிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட்டு, ரிசர்ச் ஃபெல்லோ, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோன்னு நிறைய போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா இப்போ பார்த்துடலாம். தற்போது இதற்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பொறுத்தளவுக்கு ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, அதாவது பிஜி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஃபீல்டு அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு போஸ்டிங்கு. 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து யூஜி, அதாவது எனி டிகிரி முடித்தவங்க, பாட்டனி, ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சரல் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பாருங்கள், பாட்டனி மட்டும் முடிச்சவங்களுக்கு கிடையாது, பயோகெமிஸ்ட்ரி, ஹெமிஸ்ட்ரி இது முடிச்சவங்களுக்கும் இந்த போஸ்டிங்ஸில் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பயோகெமிஸ்ட்ரியோ, ஹெமிஸ்ட்ரியோ, ஃபிசிக்ஸோ, பாட்டனியோ, ஜுவாலஜியோ எது முடிச்சிருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு ஃபீல்டு அசிஸ்டன்ட் பணிக்கு 25 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். மற்ற எல்லா பணிக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் மாறுது. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்டுக்கு 25 வயசு வரைக்கும், சீனியர் ப்ராஜெக்ட் ஃபெல்லோக்கு 32, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு 28 ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் SC ST இருந்தால் 5 வருஷமும், OBC இருந்தால் 3 வருஷமும் ஏஜில் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. அடுத்து இதற்கான சேலரி டீட்டெயிலை பொறுத்தளவுக்கு ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு 17,000 சம்பளம் கொடுக்குறாங்க, ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு 19,000, சீனியர் ப்ராஜெக்ட் ஃபெல்லோ இவங்களுக்கெல்லாம் 23,000 வரைக்கும் சேலரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு அவசர வேலை அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு வந்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு இன்டர்வியூ மட்டும் வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலே இந்த போஸ்டிங்ஸை உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு அப்ளை பண்ண உடனே அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை மெயில் அனுப்புவாங்க, அதே இமெயிலே உங்களுக்கு கால் லெட்டரும் அனுப்புவாங்க. அந்த கால் லெட்டர் எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து இந்த அவசர வேலையில் உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.